பெருமானாரை பேசினால் யாரேனும் வருவார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். எல்லாரும் வீதிக்கு வந்து விட்டார்கள். அதிசயமெல்லாம் கூட நடந்தது. நேர் முரணாய் எப்போதும் பயணிக்கும் ஷியாக்களும் சன்னிகளும் சேர்ந்து இப்போது அறிக்கை தந்திருக்கிறார்கள். ஈரானுடைய ஷியாக்களும் சரி, அகில உலகம் முழுக்க வாடுகிற சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்களும் சரி, இணைந்தே பேசுகிறார்கள். இந்தியா ஒரு மிகப்பெரிய மானக்கேட்டை சந்திக்கிற அளவுக்கு இந்த வாரம் நடந்துவிட்டது. அவ்வளவு சீக்கிரமாக வெளி விவகாரங்களில் தலையிடாத மக்காவினுடைய கபாவினுடைய இமாமும் ஹத்தீபான சுதைசி தன்னுடைய கண்டனத்தை வலைத்தளத்தின் வழியாக பதிவு செய்ய அந்த கண்டனம் உலகம் முழுக்க போயிருக்கிறது. இங்கிருந்து போன துணை ஜனாதிபதியோடு சேர்ந்து நடக்க இருந்த இரவு உணவு விருந்தை கத்தார் அரசு ரத்து செய்துவிட்டதாக அறிவித்தது ஒரு பெரிய அவமானமாய் இந்த நாட்டினுடைய ஊடகவியலாளர்கள் அறிவுஜீவிகள் பேசுகிறார்கள்.